தரத்தில் சலவையில் வெண்மையில் எந்த குறையும் இல்லாத வருமானத்திற்கேற்ற தரமான சோ பவர் சோப் அண்ட் பவுடர். அஞ்சுகம் இல்லம் பழைய எண் 8 புதிய எண் 15 கோபாலபுரம் 4வது தெருவில் இருக்கும் இந்த வீட்டை தவிர்த்துவிட்டு இந்திய அரசியலை எழுத முடியாது. தலைவர்கள், தொண்டர்கள், காவலர்கள், மீடியாக்கள் என எப்போதும் பரபரப்போடு இயங்கிக் கொண்டிருந்த கருணாநிதியின் வீடு இப்போது ஆழ்ந்த அமைதியில் உறைந்திருக்கிறது. தெருவின் இருபுறங்களிலும் பிறந்த நாள்களுக்காக கருணாநிதி நட்ட செடிகள் மரங்களாகி நிழல் பரப்பி நிற்கின்றன. எந்தவித பகட்டும் இல்லாமல் ஒரு நடுத்தர குடும்பத்தின் குடியிருப்பாக காட்சியளிக்கும் வீட்டின் முகப்பில் ஒரு பக்கம் கருணாநிதியின் பெயரும் இன்னொரு பக்கம் அஞ்சுகம் அம்மாளின் பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. போர்டிகோவில் இறுதி காலத்தில் கருணாநிதி பயன்படுத்திய டொயட்டோ அல்பார்ட் கார் நிற்கிறது. முதுமையிலும் தளராமல் பயணங்களை மேற்கொண்ட அவருக்காக ஜப்பானிலிருந்து தெரிவிக்கப்பட்ட இந்த காரின் சிறப்பு சொகுசான இருக்கைகள்தான். 7 பேர் அமரக்கூடிய இந்த காரில் கருணாநிதிக்கன்று ஒரு சக்கர இருக்கை பொருத்தப்பட்டிருக்கிறது. ரிமோட் மூலம் அந்த இருக்கையை வெளியில் இறக்கவும் ஏற்றவும் முடியும். இந்த ஹைபிரிட் கார் இன்னும் இந்தியாவுக்கு விற்பனைக்கு வரவில்லை. கருணாநிதியின் ஓட்டுநர் கோபி தினமும் வந்து காரை சுத்தம் செய்து வெளியில் எடுத்து வீல் சேரை இயக்கி மீண்டும் அதே இடத்தில் நிறுத்துகிறார். போர்டிகோவை கடந்து உள் நுழைந்தால் 100 திராவிட இயக்க வரலாற்றை சொல்லும் புகைப்படங்களை தாங்கிய வரவேற்பறை. கருணாநிதியின் பொன்மொழிகளை சட்டமிட்டு ஆங்காங்கே மாட்டியிருக்கிறார்கள். உள்ளறையின் வாசலுக்கு நேரே கருணாநிதியின் மனம் கவர்ந்த 2 படங்கள் மாட்டப்பட்டிருக்கின்றன. கருணாநிதி அமர்ந்திருக்க அண்ணா வீர உரையாற்றும் படம் ஒன்று, பெரியாரோடு கருணாநிதி அமர்ந்திருக்கும் படம் ஒன்று. தினந்தோறும் அந்த இடத்தை கடக்கும் முன்பு ஒரு நொடி நின்று அந்த படங்களை பார்த்துவிட்டு செல்வாராம் கருணாநிதி. வரவேற்பறையின் கிழக்கில் கருணாநிதியும் அஞ்சுகமும் இருக்கும் ஆளுயர புகைப்படத்தில் விளக்கு எரிகிறது. அருகிலேயே முரசொலிமாறனின் புகைப்படம் மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. கருணாநிதியின் முதுமைக்காக புதிதாக அமைக்கப்பட்ட லிப்ட் அந்த வீட்டின் சூழலோடு ஒட்டவே இல்லை. அவர் காலமான பிறகு லிப்ட் இயங்குவதில்லை. வரவேற்பறையின் மேற்கில் கருணாநிதியின் நிழல்கள் என அறியப்படும் ராஜமாணிக்கம், சண்முகநாதன் இருவருக்குமான ஒரு சிற்றறை. டைப்ரைட்டர் கம்ப்யூட்டராக மாறியிருக்கிறது. மற்றபடி ஆவணங்களும் நூல்களும் அப்போது போலவே இப்போதும் நிறைந்திருக்கின்றன அறையில். கருணாநிதி முரசொலியில் உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்களை தொகுக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருவரும். 24 பாகங்களாக விரைவில் வெளிவர உள்ளன அந்த நூல்கள். வரவேற்பறையை கடந்து முன்னறைக்கு சென்றால் ஒரு பக்கம் கணபதி ஸ்தபதி செய்தளித்த அஞ்சுகம் அம்மா சிலை, இன்னொரு பக்கம் சிற்பி தீனதயாளன் செய்த முத்துவேளர் சிலை. நடுவில் முகமலர்ந்து சிரிக்கிறார் கருணாநிதி. மலர்களால் எளிமையாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது கருணாநிதியின் படம். இருபுறமும் மின்சாரத்தில் எரிகின்றன 2 மெழுகுவர்த்திகள். கருணாநிதியின் குடும்ப உறவுகளின் புகைப்படங்கள் இந்த அறையில் நிறைந்திருக்கின்றன. 2 பிள்ளைகளின் கரம் பற்றியபடி கருணாநிதி நிற்கும் படம் ஒன்று மனதை ஈர்க்கிறது. தயாளு அம்மாளுடனும் பத்மாவதி அம்மையாருடனும் கருணாநிதி இருக்கும் புகைப்படங்களோடு முகா முத்து, ஸ்டாலின், அழகிரி, தமிழரசு ஆகியோரின் புகைப்படங்களும் நிறைந்திருக்கின்றன அந்த அறையில். பராசக்தி, பாலைவன ரோஜாக்கள் படங்களுக்காக கருணாநிதி பெற்ற 2 கேடயங்கள் இந்த அறையில் பாதுகாக்கப்படுகின்றன. முன்னறையில் இருந்து மேற்கில் விலகிச் செல்லும் 19 படிக்கட்டுகளும் பல லட்சம் பாதங்களை கண்டவை. முதல் தளத்தில் இருக்கும் கருணாநிதியின் அறைக்கு செல்ல தலைவர்கள் பலரும் அந்த படிக்கட்டுகளில்தான் காத்திருப்பார்கள். முதல் தளத்தில் கருணாநிதியின் அறை. சாதாரணமான ஒரு படுக்கை. அறையெங்கும் புத்தகங்கள். பேராசிரியர் துரைமுருகன், ஆற்காடு வீராசாமி போன்ற ஒரு சிலருக்குத்தான் அதற்குள் அனுமதி. இங்கிருந்தபடிதான் உடன்பிறப்புகளுக்கான கடிதங்கள் முதல் நெஞ்சுக்கு நீதி வரை எழுதி குவித்தார் கருணாநிதி. 10,000 மேற்பட்ட நூல்களை கொண்ட நூலகம் ஒன்றும் மேலே இருக்கிறது. 6,124 சதுர அடிகள் பரப்பு கொண்ட இந்த வீட்டின் கீழ்த்தளத்தில் அழகிரி, ஸ்டாலின், தமிழரசு, தயாளு அம்மாள் ஆகியோருக்கான 4 அறைகள் உண்டு. புதையல் படத்துக்கு வசனம் எழுதி கிடைத்த 45,000 ரூபாயில் 1955 சரபேஸ்வர ஐயர் என்பவரிடமிருந்து இந்த வீட்டை வாங்கினார் கருணாநிதி.
தன் சகோதரிகளோடு இந்த வீட்டுக்குள் குடிவந்த கருணாநிதி 2018 ஆகஸ்ட் 7ஆம் தேதி மறையும் வரை இந்த வீட்டோடு கலந்திருந்தார். முரசொலி மாறனின் திருமணம், கலைஞரின் 4 பிள்ளைகளின் திருமணம் என இந்த வீடு பல மங்கள நிகழ்வுகளை கண்டிருக்கிறது. வாழ்ந்த காலம் முழுமையும் கோபாலபுரம் மக்களின் விருப்பத்துக்குரிய மனிதராகவே கருணாநிதி இருந்தார். நான் கடந்த 2011 முத்தமிழ் கலைஞர் அவர்களின் கோபாலபுரம் இல்லத்தில் இல்லை உதவியாளராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். நான் வடிவேல்னு இன்னொருத்தர் ரெண்டு பேர் தான் ஒரு நாள் டியூட்டி ஒரு நாள் ரெஸ்ட் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். இப்போ 2011 ஐயா கூடியே இருந்திருக்கோம். இந்த வீட்டில் எல்லாமே பராமரிப்பு எல்லாமே நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டில் இருக்கவங்களாம் அப்படி ஒரு வீட்டில் தன்னோட குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் எங்கள் எல்லாருமே நடத்துவாங்க. இவங்க வந்து வேலை செய்கிறோம் அப்படிலாம் வந்து யாருமே இது பண்ண மாட்டாங்க. எல்லாருமே ஒரு பாச உணர்வோடு தான் நாங்கள் எல்லாருமே இங்கே பழகும். எங்களை எல்லாருமே அப்படி தான் பார்த்துக்கிறாங்க. அப்போ ஐயா இறந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இதாக இருந்தது. சில பேர் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஐயா வீடை வந்து கோவில் மாதிரி வணங்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு இதாக இருக்கும். ஏதோ ஒரு புண்ணியம் நம்ம அப்பா அம்மா செஞ்சுருக்காங்க. அதனால தான் இங்கே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவர்கிட்ட நம்ம இருக்கிறோன்றது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருக்குது. கருணாநிதியின் வீட்டுக்கு அருகிலேயே இருக்கிறது ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோயில். அந்த கோயிலின் அன்றாட செயல்பாடுகள் எதுவும் தன்னை நாடி வரும் உடன்பிறப்புகளால் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் தனி கவனம் செலுத்தினார் கருணாநிதி. பண்டிகை காலங்களில் கருணாநிதியின் வீடு கடந்தும் வழிபாட்டுக்கென கூட்டம் நீளும். செல்வியும் தயாளு அம்மாளும் அந்த கோயிலுக்கு வந்து வழிபடுவதுண்டு என்கிறார் அந்த கோயிலின் அர்ச்சகர் வேங்கட சுப்பிரமணியன். அதாவது 89ஆம் வருடம் அந்த பதவியேற்ற அந்த முதல்வராக இருந்த பொழுது ஒரு முறை நமது நிர்வாகத்தினர் மிகுந்த ஒரு ஆசைப்பட்டு அவரை முதல்வராக இருக்கிறார், அவரை கோவிலுக்கு வர சொல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் அவர் வந்தார். ஒரு தலை வந்தார். அந்த வந்து அவருக்கு ஒரு அர்ச்சனைகள் மற்றும் தீபாவளிகள் செய்யப்பட்டு ஒரு வளம் வந்து உடனே சென்று விட்டார். அதன் பிறகு மற்ற சமயங்களிலே கோவிலுக்கு வந்ததில்லை. 2012 நமது ஆலயம் கும்பாபிஷேகத்தின் போது அவரை எங்களுடைய கமிட்டி மெம்பர்களுடன் அங்கத்தினர்களுடன் சென்று அவரை அழைப்பதற்காக நான் சென்றேன். நான் பக்கத்தில் அருகாமையில் நின்று அவரை பார்த்தேன். அப்பொழுது அவரை நாங்கள் அழைத்தோம். அந்த வகையில் அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய கொள்கைப்படி நான் கோவில்களுக்கு வருவதில்லை, இருந்தாலும் மற்ற என் வீட்டில் உள்ளவர்கள் வருவார்கள். கோவிலுக்கு எந்த எல்லா பூஜையும் நடைபெறுகிறது அதெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொன்னார். அவர் மார்கழி மாதத்திலே அவர் காலையிலே ஒரு 6:30 to 6:30 வருவார். நமது பூஜைகளும் அந்த சமயத்தில் நிறைவுறும். கூட்டம் வரிசையாக அந்த அவர் வீட்டு வாசல் வரை நிற்கும். இது தெரிந்து கொண்டோ என்னவோ சில சமயங்களிலே அவர் கொஞ்சம் சிறிது தாமதமாக வருவார், அல்லது கூட்டம் நின்றால் அவர்களை எதுவும் சொல்லாமல் அவரே இறங்கி உள்ளே செல்வதை நான் நிறைய முறை பார்த்திருக்கிறேன். கருணாநிதியின் வீட்டை ஒட்டி கோயிலை நம்பி 4 பூக்கடைகள் இருக்கின்றன. கருணாநிதி முதல்வராக இருந்த காலத்தில் அருகில் இருந்த பூக்கடைகளை அகற்ற முனைந்திருக்கிறார்கள் அதிகாரிகள். பூ கொடுக்க சென்ற தருணத்தில் தயாளு அம்மாளிடம் கண்ணீர் மல்க இதை தெரிவித்திருக்கிறார்கள் கடை நடத்தும் பெண்கள். உடனடியாக தன் கணவரின் கவனத்துக்கு கொண்டு சென்று கடைகளை சற்று தள்ளி அமைத்துக் கொள்ள அனுமதி பெற்று தந்த தயாளு அம்மாள் கடை நடத்தும் அத்தனை பேருக்கும் பள்ளிகரணையில் அரசு வீடும் பெற்று தந்திருக்கிறார். எங்களுக்கு எந்த தொந்தருமே அவங்க கொடுக்க வேணாம்னு சொல்லிடுவாங்க. எங்க கடை எப்பயுமே இப்படிதான் இருக்கும். எங்களுக்கு அந்த தொல்லாம் கிடையாது. ஐயா வராரு கடை எடுக்கணும் கடை மூணு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் வச்சிருக்கிற மாதிரியே வச்சிருப்போம். அவங்க போகிற மாதிரியே போவாங்க. எந்த நாள்லையும் எங்கள் கடை இருக்கும். எங்களுக்கு நாங்கள் அங்கே பூ விற்கிற ரொம்ப நாள் எங்களுக்கு அங்கே வியாபாரம் கிடையாது. அதுக்காக கடையை தூக்கி இங்கே வைக்க சொல்லிட்டாங்க. அப்போனா அம்மா சொன்னாங்க நீங்கள் பெட்டிஷன் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பூ விற்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தாங்க வீடு. இப்போ எனக்கு எங்கள் அக்கா அந்த ஆள் கொடுத்தாங்க. அவங்க பக்கத்தில் அவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் கொடுத்தாங்க. இப்போது தயாளு அம்மாள் மட்டும்தான் இந்த கோபாலபுரம் வீட்டில் இருக்கிறார். நெருக்கமானவர்களை மட்டும் அவருக்கு அடையாளம் தெரிகிறது. வசந்தி என்பவர் தயாளு அம்மாவை கூடவே இருந்து கவனித்துக் கொள்கிறார். மலர்கொடி, சரோஜா இருவரும் வீட்டுப் பணிகளை செய்கிறார்கள். கருணாநிதி காலத்திலிருந்து சமையல் செய்து தரும் பிரகாஷ் இப்போதும் தயாளு அம்மாளுக்காகவே வீட்டுக்கு வந்து சமைத்து தருகிறார். இளவரசி சுகன்யா ஆகிய 2 செவிலியர்கள் ஷிப்ட் முறையில் தயாளு அம்மாவின் மருத்துவ தேவைகளை பார்த்துக் கொள்கிறார்கள். மோகன், படிவேலு இருவரும் வீட்டை கவனித்துக் கொள்கிறார்கள். தினமும் காலையும் மாலையும் வந்து தன் தாயின் அருகாமையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் செல்வி. மூக்க தமிழரசுவும் அவரது மனைவியும் பேரன் மகிழனோடு அவ்வப்போது வந்து தயாளு அம்மாவை பார்த்து செல்கிறார்கள். கிடைக்கும் நேரத்தில் தன் மனைவியுடன் வந்து அம்மாவை பார்த்து செல்கிறார் ஸ்டாலின். கலைஞரின் நேரடி பார்வை பெற்று கோபாலபுரத்தின் திமுக வட்டச் செயலாளராக நியமிக்கப்பட்ட பீட்டர் தினமும் ஒரு முறையேனும் வீட்டுக்கு வந்து செல்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார். பாதுகாப்புக்கு காவலர்கள் நிற்க தொண்டரணியைச் சேர்ந்த சசிகுமார், பாலு, மன்னார்சாமி மூவரும் ஷிப்ட் முறையில் வீட்டின் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள்.
இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் கழகத் தலைவருடைய இல்லம் என்பது எங்களுடைய கோயிலாகவும் ஆலயங்களாகவும் மசூதிகளாகவும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கழகத் தலைவருடைய இல்லம் இது. அவ்வப்போது கருணாநிதியின் நினைவுகளை தாங்கி பலரும் வந்து வீட்டை பார்த்து செல்கிறார்கள். 18 ஆண்டுகளுக்கு முன்பு கருணாநிதியிடம் பாதுகாப்பு அலுவலராக பணியாற்றிய அண்ணாமலை கருணாநிதியின் இருக்கை அருகில் கண்மூடி அமர்ந்திருக்கிறார். கருணாநிதியின் வீட்டை கலங்கிய கண்களோடு அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிற ஓய்வு பெற்ற ஆசிரியை சாவித்திரி குன்றத்தூரிலிருந்து வந்திருக்கிறார். தனக்கு பணி மாறுதல் வழங்கியதற்காக கருணாநிதிக்கு நன்றி தெரிவிக்கவே வந்தேன் என்கிறார் சாவித்திரி. கும்மிடி பொண்ணுல டீச்சராக இருந்தேன். தினம் போயிட்டு குடும்பம்லாம் இங்கே இருந்துச்சு மெட்ராஸ்லேயே. தினம் போயிட்டு வர்றது காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு 8 மணிக்கு தான் வர முடியும். கஷ்டமாக இருந்தது. அப்போது அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் காசு கொடுத்து கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டாங்க. என்னால் பணம் 3.5 லட்சம் 1.5 லட்சம் கேட்டாங்க, கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்தது 96. வந்த பிறகு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தங்க. கொடுத்தோன்னா இப்போ 11வது மாதம். அப்புறம் பியூன் கொண்டு போய் நேராக காஞ்சிபுரத்தில் கொடுத்தாங்க. கொடுத்து ஒரு வாரத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சு. எனக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்கல்ல. தான் வாழ்ந்த இந்த வீடு தனது மனைவி தயாளு அம்மாளின் காலத்திற்கு பிறகு ஏழைகளுக்கான மருத்துவமனையாக மாற்றப்படும் என்று அறிவித்தார் கருணாநிதி. 2010 ஜூன் மாதம் வீட்டின் உரிமையை அன்னை அஞ்சுகம் அறக்கட்டளைக்கு பத்திரப்பதிவும் செய்து கொடுத்திருக்கிறார். அண்ணாவும் அஞ்சுகம் அம்மாளும் புகைப்படங்களாக நிறைந்திருக்கிற கோபாலபுரம் வீடு ஒரு வரலாற்று சின்னமாக மாறியிருக்கிறது. ஒருமுறை பயன்படுத்தி பாருங்கள். தரத்தில், சலவையில், வெண்மையில் எந்த குறையும் இல்லாத உங்கள் வருமானத்திற்கேற்ற தரமான சோப், பவர் சோப் அண்ட் பவுடர்.